hara hara shankara jaya jaya shankara hara hara shankara jaya jaya தந்தேராஸ் தினம் தீபாவளியின் துவங்க நாள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் துவங்குவதற்கான மங்கள நாளாகும். வாழ்க்கையில் பெருக்கம் வளர்ச்சி ஏற்றம் இருக்க வேண்டும் என்பவர்கள் தந்தேராஸ் தினத்தை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு. தந்தேராஸ் தினத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என விதிமுறைகள் இருப்பது போல சில பொருட்களை கண்டிப்பாக வாங்கக்கூடாது என்ற விதிமுறை இருக்கின்றது. தந்தேராஸ் தினத்தை சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த பொருட்களை தவறுதலாக வாங்கினால் கூட துரதிருஷ்டம், பிரச்சனைகள், கஷ்டங்கள் தேடி வரும் என்று சொல்லப்படுகிறது. தந்தேராஸ் தினத்தில் வாங்கக்கூடாத பொருட்கள் எவை என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஐப்பசி மாசம் தீபாவளிக்கு முன் கொண்டாடப்படும் திருநாள் தந்தேராஸ். இது லக்ஷ்மியையும் குபேரனையும் வழிபட்டு அவர்களின் ஆசியை பெறுவதற்கான நாளாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, மருத்துவம் மற்றும் ஆரோக்கியத்திற்கான கடவுளான தன்வந்திரி பகவானை வழிபடுவதற்குரிய நாளாகும் இந்த நாள் கருதப்படுகிறது. ஐப்பசி மாதம் திரியோதசி திதியில் கொண்டாடப்படுவதால் இதை தந்திரியோதசி என்று சொல்லப்படுவதுண்டு. அட்சய திரிதைக்கு இணையான மிகவும் மங்களகரமான நாளாக இந்த நாள் கருதப்படுகின்றது. புதிய பொருட்கள் வாங்குவதற்கு, புதிய முதலீடுகள் துவங்குவதற்கும், புதிய முயற்சி துவங்குவதற்கும் ஏற்ற நாளாக இந்த நாள் பயன்படுத்தப்படுகின்றது. புராணங்களில் படி பார்க்கடலை கடைந்தபோது ஐப்பசி மாத திரியோதசி திதி அன்றுதான் தன்வந்திரி பகவான் மரணமில்லாத வாழ்வை அருளும் அமிர்த கலசத்துடன் பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் தன்வந்திரி பகவானையும் மகாலட்சுமியையும் இந்த நாளில் வழிபட்டு புதிய பொருட்களை வாங்கினால் அவர்களின் அருளால் ஆயுள், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, செல்வ வளம் ஆகிய அனைத்தையும் பெற்று வாழ முடியும். இந்த ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி தந்தேராஸ் தினம் வருகிறது. இந்த நாளில் என்னென்ன பொருட்களை வாங்கலாம் என்று இருக்கிறதோ அதே போல சில பொருட்களை கண்டிப்பாக வாங்கக்கூடாது என்று விதி உள்ளது. அவற்றில் 7 முக்கியமான பொருட்கள் துரதிருஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இரும்பு பொருட்கள், இரும்பு கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தி, கத்திரிக்கோள், கோடாரி போன்ற பொருட்கள் தந்தேராஸ் தினத்தில் வாங்கக்கூடாது. இவைகள் துரதிருஷ்டத்தை தரக்கூடியவை. இரும்பு சனி பகவானுக்குரிய உலோகமாகும். கடுமையான விஷயங்களின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதனால் தந்தேராஸ் போன்ற மங்களகரமான நாளில் இரும்பு பொருட்களை வாங்கினால் தேவையற்ற கடுமையான சவால்களை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் அமைதி, செல்வ வளம், மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருட்களை தேர்வு செய்து இந்நாளில் வாங்குவது சிறப்பு. கருப்பு என்பது இருள், மரணம், துரதிருஷ்டம், சோகத்தின் அடையாளமாகும். அதனால் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், ஆடைகள், பாத்திரங்கள், வீட்டு அலங்காரத்திற்கான பொருட்களை வாங்குவதை தவிர்க்கலாம். தந்தேராஸ் இருளை விளக்குவதற்கான நாளாகும். அதனால் மங்களங்களை ஈர்க்கக்கூடிய தங்கம், வெள்ளி அல்லது சிவப்பு நிறங்கள் இருக்கும் பொருட்களை வாங்குவது சிறப்பு. ஏற்கனவே ஒருவர் பயன்படுத்திய கார் போன்ற பொருட்களை தந்தேராஸ் அன்று வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அது முந்தைய உரிமையாளரிடம் இருக்கும் துரதிருஷ்டத்தை நீங்கள் வாங்கி வருவதற்கு சமம். இது புதிய மற்றும் மங்களங்களின் துவக்கத்திற்கான பெருக்கத்திற்கான நாளாகும். இதுவால் புதிய பொருட்களை வாங்குவதால் செல்வ வளத்தை ஈர்க்கும். சனி பகவானுடன் தொடர்புடைய பொருட்களான நீல நிற கற்கள், இரும்பு பொருட்கள், கருப்பு நிற பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இவைகள் செயல்களில் தாமதம், தடைகள், தடினமான சூழ்நிலைகள் ஆகியவற்றை தரும். இவற்றிற்கு பதிலாக சுப கிரகங்களுடன் தொடர்புடைய மற்றும் நன்மைகளை வழங்கக்கூடிய கிரகங்களுடன் தொடர்புடைய பொருட்களை வாங்குவது சிறப்பு. தந்தேராஸ் அன்று உடைந்த, சேதமடைந்த பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இவைகள் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை கொண்டவை.
இதனால் வாங்கும் பொருட்களை மிகவும் கவனத்துடன் வாங்க வேண்டும். புதியவை நல்லவற்றிற்கான நாள் என்பதால் இந்த நாளில் வாங்கும் பொருட்கள் தரமானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும். தந்தேராஸ் தினம் அமைதி, செல்வ வளம், ஒற்றுமை ஆகியவை வளர வேண்டும் என்பதற்காக வழிபடும் நாளாக இதனால் அன்பை நேசத்தை வளர்க்கும் பொருட்களை தேர்வு செய்து வாங்குவது சிறந்தது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.